மகாத்மா காந்தி ஒரு பக்கம், சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பக்கம், அகிம்சை ஒரு பக்கம், படை திரட்டுதல் ஒரு பக்கம், இப்படி நாணயத்தின் இரு பக்கங்களாக இருந்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை அச்சுறுத்தி, அகிம்சையால் அன்பால் அச்சுறுத்தி நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார் அண்ணல் காந்தி ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற முன்னணி தலைவர்கள். அந்த வகையில் அதனுடைய தொடராக இருக்கக்கூடிய காங்கிரஸ், மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, அண்ணன் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்ன வழித்தோன்றலாக இருந்து வழிநடத்தப்படுகிற காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிப்பதற்காக இந்த நாளை தேர்வு செய்து அதில் உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே, போற்றுவதிலே, வணங்குவதிலே நாங்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நான் ஏற்கனவே சொல்வதைப் போல இங்கே ரெண்டு நிகழ்ச்சி முடிந்திருக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் நம்முடைய பிறந்த காமராஜருடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும். சுருக்கமாக உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய மூதாதையருக்கு நன்றி சொல்ல முடியாது, உங்கள் மூதாதையருக்காக உங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய நன்றியை காணிக்கையாகிறோம். உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நாங்களெல்லாம் சுதந்திரமாக வாழ, நீங்களெல்லாம் உங்கள் குடும்பத்திலே எல்லாம் தியாகம் செய்திருக்கிறீர்கள். அந்த தியாகம் இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றில் எப்போதும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு மக்களுடைய இதயங்களிலே என்றும் பசுமையாக நினைத்திருக்கும். வாழ்க உங்கள் முன்னோர்கள், வாழ்க அவர்களுடைய தியாகங்கள் என்று போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் போற்றுதலுக்குரிய தலைவருமான திரு கே எஸ் அழகிரி அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுடைய இந்த கூட்டத்திற்கு, இந்த அமைப்பிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெரியவர் ஜோதிகண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து இதனை செயல்படுத்துகிற அன்பு தோழர், அருமை நண்பர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக ஒரு சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய தலைவர் அரசர் அவர்களே, அருமை நண்பர் கோபண்ணா அவர்களே, அருமை நண்பர் கார்த்தி அவர்களே, தியாகி வெங்கடேசர் அவர்களே, அருமை நண்பர் திரவியம் அவர்களே, பவன்குமார் அவர்களே, மாவட்ட தலைவர்கள் முத்தழகன் அவர்களே, மற்றும் மாவட்ட தலைவர் ரஞ்சன்குமார் அவர்களே, சிவராஜசேகரன் அவர்களே, இன்னும் மிக முக்கியமான நண்பர்கள்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் கருத வேண்டும். இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த இடத்திற்கு பொறுப்புகளின் காரணமாக நாங்கள் இருந்தாலும் இந்த இடத்தினுடைய உண்மையான உரிமையாளர்கள் நீங்கள் தான். ஏன்னா நாங்கள்லாம் பொறுப்பின் காரணமாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த இயக்கத்தின்பால் எங்களுக்கு இருக்கிற பற்றின் காரணமாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள்லாம் இதற்காக உழைத்த உங்களுடைய முன்னோர்களுடைய சார்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். அரசர் சொன்னார், உங்களுடைய முன்னோர்களை இப்போ நாங்கள் பார்த்து நன்றி சொல்ல முடியாது, அதனால் உங்களுக்கு சொல்கிறோம். நான் பொருத்தமான வார்த்தை. சுதந்திரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில், நம்மால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில், நம்முடைய சட்டம் ஒழுங்கு நிலையில், நம்முடைய அதிகார எல்லையில் நாம் சில நேரங்களில் சரியான கருத்துக்களை சொல்வதற்கு தயங்குகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு அச்சம் இருக்கிறது.
அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றை சொன்னால் உடனடியாக உங்க வீட்டுக்கு ரெய்டு வரும். அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றை சொன்னால் ஊடகங்களில் உங்களை பற்றிய தவறான செய்திகளை அவர்கள் பரப்புவார்கள். இந்த நாட்டிற்காக உழைத்த குடும்பத்தை சார்ந்த ராகுல் காந்தி அவர்களையே இன்றைக்கு இருக்கிற ஆளும் கட்சி எவ்வாறெல்லாம் சேதப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் நீங்கள்லாம், உங்களுடைய முன்னோர்கள்லாம் ஒரு இருண்ட ஆட்சியில் இம்மென்றால் சிறைவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியில் ஒரு சிறு எதிர்ப்பு தெரிவித்தால் கூட வெளிச்சமல்லாத ஒரு சிறைச்சாலையில் பல மாதங்கள் பல ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க குடும்பங்களுடைய வாரிசுகள் நீங்கள் என்று பார்க்கிற பொழுது எங்களுக்கும் உங்கள் மீது மகிழ்ச்சியும் மரியாதையும் ஏற்படுத்துகிறது. நண்பர் பொன்கி அவர்கள் இதை ரொம்ப சிரமப்பட்டு இந்த அமைப்பை உருவாக்கினார் எனக்கு தெரியும். ஜோதி கண்ணன் அவர்களோடு இணைந்து அவர் இந்த அமைப்பை உருவாக்கினார், இதற்கு ஒரு உருவம் கொடுத்தார். அது வந்து இன்றைக்கு நல்ல முறையில் இருக்கிறது. சென்ற ஆண்டை விட, அதற்கும் முதல் ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லதாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் அரசியல் ரீதியாகவும் இருக்க வேண்டும். வெறும் வாரிசுகள் என்கின்ற ஒரு முகம் மட்டும் இல்லாமல் உரிமையாளர்கள் என்கின்ற முகத்தோடு இந்த தேசிய இயக்கத்திற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வாழ்கிற பகுதிகளில் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை போன்ற சக்திகள் ஒரு இயக்கத்திற்குள் அதிகமாக வருகிற பொழுதுதான் இயக்கத்தினுடைய குணாம்சம் மாறும், இயக்கத்தினுடைய செயல்பாடு மாறும். எனவே மீண்டும் உங்களையெல்லாம் நான் களத்திற்கு அழைக்கிறேன். இப்போ இனிமேலாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த அமைப்பில் நமக்கு அந்த சிரமங்கள் கிடையாது. பரப்புரை தான். இன்னைக்கு வந்து இந்த சுதந்திரத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். சுதந்திரத்திற்காக ஒரு மணி நேரம் கூட சிறை செல்லாதவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் சகல அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்தியர்கள் ஆளுவதை விட ஆங்கிலேயர்கள் ஆளுவதே மேல் என்று சொன்னவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்களுடைய அதிகாரத்தினுடைய இரண்டாம் படிநிலையிலே அவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவங்க தான் ஆங்கில அரசாங்கத்தில் எல்லா முக்கிய பதவிகளையும் வகித்தவர்கள். இன்னைக்கு அவங்க தான் ஆர்எஸ்எஸ்ங்கிற பெயரில், பாரதிய ஜனதா என்கிற பெயரில் இந்த நாட்டில் கோலோச்சுகிறார்கள். ஜனநாயகத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நம்ம அதை தப்புன்னு சொல்ல. அவங்க நம்ம கிட்ட சட்டவிரோதமாக அதை கைப்பற்றி விடவில்லை. ஆனால் நாம் அதை பறி கொடுக்கிற நிலையில் நம்ம இருந்திருக்கிறோம். எனவே நாம் தான் குற்றம் செய்தவர்கள். நான் அப்படி தான் கருதுறேன். அதை நாம் இப்பொழுது சரி செய்ய வேண்டும். அதில் எங்களை விட உங்களுக்கு உரிமைகள் அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் வாழ்கிற பகுதிகளில், நீங்கள் வாழ்கிற தெருவுகளில் காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக, நம்முடைய உயர்ந்த காந்திய கொள்கைகளுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பரப்புரை செய்து நம்முடைய இயக்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான கட்டளையை நான் உங்களுக்கு பிறப்பிக்கிறேன். நாம் வந்து ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கலாம், உலகில் பல தத்துவங்கள் இருக்கின்றன. மனிதகுலம் தோன்றியதிலிருந்தே தத்துவங்களும் தோன்றுகின்றன. ஆனால் இவ்வளவு தத்துவங்களிலும் வெற்றிகரமான தத்துவம் என்பது காந்தியம்தான். இன்னைக்கு காந்தியம்தான் உலகம் முழுவதும் கோலம் செய்கிறது. நீங்கள் டெல்லியில் ஓராண்டு காலம் விவசாயிகள் மூன்று சட்டங்களை எதிர்த்து, வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஓராண்டு காலம் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் வன்முறை கிடையாது. பொது சொத்துக்கள் சேதம் விளைவிக்கப்படவில்லை. தெருவிலே அமர்ந்து போராடினார்கள். வெயில், மழை, காற்று, புழுதி இவைகளுக்கிடையே அந்த போராட்டம் நடைபெற்றது. உலகமே வியந்தது. என்ன வியந்ததுன்னா, படிப்பறிவில்லாத விவசாயிகள்
ஓராண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் அது காந்தியத்தினுடைய பெருமை என்று உலக நாடுகளே சொன்னார்கள். எதையுமே மாற்றிக்கொள்ளாதவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி என்றிருந்த நிலையை மாற்றி மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு விவாதம் கூட நடத்தாமல் தன்னுடைய சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுதான் மாபெரும் வெற்றி. ஆக இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? ஒரு அழுத்தமான அதே நேரத்தில் வன்முறையற்ற ஒரு போராட்டம் நடத்தினால் தலைகுனியாத அரசாங்கங்கள் கூட சர்வாதிகாரிகள் கூட தலைகுனிவார்கள் என்பதற்கு அந்த போராட்டம் ஒரு சான்று. இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க, நம்முடைய இயக்கத்தில் இருக்கிற பெண்கள் கூட இருக்கிறாங்க. இதை போன்ற பல போராட்டங்களை நாம் கையில் எடுக்கலாம். ஏன் கையில் எடுக்க முடியாது? பெண்களுக்கு எதிரான பல விஷயங்கள் நடக்கின்றன. உதாரணமாக மது. இந்த மது அருந்துவதனால் இந்த சமூகம் பாழ்பட்டு போகிறது. இன்னைக்கு இளைஞர்கள் செயலிழந்து கிடக்கிறார்கள். ஒரு செயலிழந்த இளைஞர் சமுதாயத்தால் ஒரு வலிமையான தமிழகத்தையோ வலிமையான இந்தியாவையோ உருவாக்க முடியாது. வீரியம் இல்லாத இளைஞர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? 70 வயது முதியவர் செய்கின்ற பணியை கூட 20 வயது இளைஞர் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் மது. பள்ளிக்கூட குழந்தைகள் மது அருந்துகிறார்கள். ஒரு காலத்தில் மறைந்திருந்து ஒரு மாபெரும் குற்றமாக கருதி ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் நின்று தலையில் முக்காடை போட்டுக்கொண்டு கொஞ்சம் மது அருந்திய காலம் போக இன்றைக்கு நாம் நடந்து செல்கிற அல்லது காரில் பயணிக்கிற சாலையின் இருபுறங்களிலும் நின்று மது அருந்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? காங்கிரஸ் காலத்தில் இந்த கலாச்சாரம் இருந்ததா? காமராஜர் காலத்தில் இந்த கலாச்சாரம் இருந்ததா? காந்திக்கும் காமராஜருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அவர்களுடைய பிறப்பு இறப்பு ஒரே தேதியில் நிகழ்வது மட்டுமே அந்த ஒற்றுமை அல்ல. மாறாக காங்கிரஸ் காரிய கமிட்டியில் கூட சிலர் மது விஷயத்தில் தளர்வு காட்டிய பொழுது மகாத்மா காந்தி அதில் உறுதியாக இருந்தார். அதே போல சுதந்திரத்திற்கு பிறகு, சுதந்திர இந்தியா உருவான பிறகு பல காங்கிரஸ் மாநிலங்களிலேயே மதுவிலக்கு கொள்கை தளர்த்தப்பட்ட பொழுது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் உறுதியாக இருந்து தமிழகத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய 9 ஆண்டுகால ஆட்சியில் அதை அவர் அனுமதிக்கவில்லை. எப்படி காமராஜரால் முடிந்தது? அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் பொருளாதார நெருக்கடி என்று சொல்லி அதை சமாளிக்கிறார்கள். காமராஜர் காலத்தில் அந்த பொருளாதார நெருக்கடி எப்படி சமாளிக்கப்பட்டது? அவர் என்ன கேம்பிரிட்ஜில் போய் பொருளாதாரம் பயின்று வந்தாரா? அல்லது மார்க்சியத்தை அறிந்து வைத்திருந்தாரா? அவருக்கு ஒன்றும் தெரியாது, அது அவரே ஒத்துக்குவார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரிந்தது, இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், எனவே இதை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி மிக உறுதியாக இருந்தார். நான் இப்போ உங்களை கேட்குறேன், ஏன் இப்போ நீங்கள் இதை கையில் எடுக்கக்கூடாது? நம்ம கட்சியில் இருக்கிற பெண்களும் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய குழந்தைகளும் ஆகிய நீங்கள் இந்த பிரச்சனையை ஏன் கையில் எடுக்கக்கூடாது? இதற்கு ஒரு அரசியல் கொடி வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து காந்தியால் கவரப்பட்டு ஈரோட்டில் நாகம்மையும் அவருடைய உறவினரும் சேர்ந்து 5000 மரங்களை வெட்டி எறிந்தார்கள். தென்னை மரங்களை பெரியாருடைய குடும்பத்தில். அவர் என்ன காங்கிரஸா? நீங்கள் சாதாரண விஷயம் இல்லை, 5000 தென்னை மரத்தை வெட்டுறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய தீவிரவாதம். மகாத்மா காந்தியிடம் ஒரு முறை கேட்டார்கள், இந்த மதுவிலக்கை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது வடநாட்டில் மகாத்மா காந்தி சொன்னார், என்ன கேட்கறது முக்கியம் இல்லை, ஈரோட்டில் நாகம்மை என்கின்ற ஒரு சகோதரி இருக்கிறார், அவரிடம் போய் கேளுங்கள் என்று மகாத்மா காந்தி சொன்னார். எனவே நண்பர்களே,
நம்முடைய பூர்வீகம் என்பது, நம்முடைய தத்துவம் என்பது தியாகத்தால் உருவாக்கப்பட்டது, கொள்கை குன்றுகளால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு ஊடகங்களும் மற்றவர்களும் ஏதோ காங்கிரஸ் பலவாறாக பிரிந்து இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் அதெல்லாம் நம்மை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்கான, அதே நேரத்தில் நம்மகிட்டே இருக்கிற சில பலகீனங்களால் அது நடக்குது, அவைகளையெல்லாம் நாம் ஒதுக்கி வைக்கலாம். நாம் அதில் போய் கவனம் செலுத்த வேண்டாம். எனவே இந்த தினத்தில் இது குறிப்பாக பெண்கள் இதில் வரணும். ஏன்னா மகாத்மா காந்தியினுடைய அந்த விஷயத்தில் பெண்கள் தான் அவருக்கு துணை நின்றார்கள். இந்த நாட்டில் 130 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஏறக்குறைய 65 கோடி பேர் பெண்கள். இந்தியாவில் பெண்களுக்கு அந்த வலிமை உண்டு. நீங்கள் இல்லாமல் நாடாளுமன்றம் இல்லை, நீங்கள் இல்லாமல் சட்டமன்றம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட ஒரே சிந்தனையில் வாக்களிப்பவர்கள் பெண்கள் தான். நான் 1980 தேர்தலில் நின்றுகிட்டு இருக்கேன். அரசர் அதுக்கு முன்னாடியிருந்து தேர்தலில் நின்றுகிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் பெண்கள் எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். அருமையாக செய்வாங்க. ஏன் இந்த ஒரு பொது நோக்குக்காக நாம் செயல்படக்கூடாது? நம்ம இயக்கத்தில் இருக்கிற பெண்கள் ஏன் இதில் எடுத்துக்க கூடாது? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் வந்து இதை ஒரு சடங்கு மாதிரி செய்து நாம் திரும்பி போவதற்கு பதிலாக இதை ஒரு செயல்படுகிற அமைப்பாக மாற்றினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நீங்கள் அனைவரும் யோசிக்க வேண்டும். அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். நல்லா யோசித்து பொறுமையாக நிதானமாக இதை நாம் செய்வோம் என்று சொன்னால் தமிழகத்தில் மீண்டும் இந்த சமூக அமைப்பில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும். இது முடியாது என்று சொல்கிறவர்களுக்கு நாம் பதிலளிக்க முடியும். எங்கள் தலைவன் காமராஜர் இதை செய்து காட்டி இருக்கிறார் என்று நாம் உத்தரவாதம் அளிக்க முடியும். முடியக்கூடிய விஷயம். எனவே இந்த நாளில் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை அளித்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசு நல்ல சங்கத்திற்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி அதனுடைய தலைவர் ஜோதி கண்ணன், எனக்கு அவரை பார்க்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நம்பிக்கையோடு, ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப தெளிவாக, மகிழ்ச்சியாக அடிக்கடி அவர்கள் வருகிறார்கள். ஆமாம், வேதாரண்யத்தில் முழுமையாக நடந்தார். அதுவே பெரிய விஷயம். நடக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். 96 வயசு ஆகுது. அவர் இன்னும் 106 வயசு வரைக்கும் இருக்கணும்னு நான் வந்து எல்லாரையும் வேண்டிக்கிறேன். உங்களிடையே இதற்கு வாய்ப்பளித்தமைக்காக அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பரமக்குடி ஹாரிஸ் அவர்களும் காஞ்சி பொன்னம்மாள் பத்மா மேடைக்கு வரவும் உங்கள் மூவருக்கும் தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து சீல்டு வழங்குவார். மூவரும் தயவு செய்து மேடைக்கு வரும். நலத்திற்கு தலைமை பொறுப்பேற்க மனிதர்களுக்கு
தியாகி ஜோதி கண்ணனே, புதுசேனாவிலிருந்து ஒரு வாரங்களாக அவருடன் மரியாதைக்குரிய அஜீஸ் அவர்களும் வெங்கடேசன் அவர்களும் எங்களுடன் சேர்ந்த நிகழ்ச்சியை மூன்று நாட்களாக முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று எங்களுக்கு இந்த தியாகிகளுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் சிறு கட்சிக்காரர்கள் எல்லாம் சிறுமையாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அரசராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே தியாகிகள் வாரிசும் அமைப்பையும் கொடுத்து அழகு பார்த்து எங்களுக்கு சிறந்த ஆலோசனை வழங்கிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தியாகச்சந்திரன் மரியாதைக்குரிய அறிஞர்களும் இவ்விழாவிலே கலந்து கொண்டு வந்திருக்க மாவட்ட தலைவர் அவர்களும் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஐந்து பேர் பொதுச் செயலாளர் ஒவ்வொரு இடத்துலயும் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணுதான போட போறீங்க, மூணாவது உங்களுடைய கேள்வியே ரொம்ப பழைய கேள்வி. பிஎஸ்என்எல்லுக்கு 4G கொடுக்கல, 4G கொடுத்துட்டு தான் இப்போ 5G கொடுக்கணும். காரணம், மோடி அவர்கள் தன்னுடைய பிரதமர் பதவியினுடைய முக்கிய நோக்கமே அம்பானி அதானியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பிஎஸ்என்எல்லை கொலை செய்து விட்டார். பிஎஸ்என்எல் தான் இந்தியாவில் பரவலாக இருக்கிற ஒரு அமைப்பு. உதாரணமாக சமீபத்தில் நான் கூடலூர் சென்றிருந்தேன். கூடலூர்லேருந்து மைசூருக்கு வருகிற பொழுது முதுமலை காட்டின் வழியாக வந்தோம். எங்ககிட்ட இருக்கிற எல்லா தொலைபேசியும் செயல்படல. ஒரு தோழர் வந்து பிஎஸ்என்எல் வச்சுருந்தார், அவரது மட்டும் செயல்பட்டது. ஏன்னா முதுமலை காட்டில் கூட செயல்படுகிற அளவிற்கு நெட்வொர்க் இருக்கிற ஒரே அமைப்பு பிஎஸ்என்எல் தான். ஆனால் அதற்கு அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கண்டெடுக்கப்பட்ட பொது சொத்து அது. ஆனால் அதை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக மோடி அதுக்கு 4G கொடுக்கல, 5G இது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா அதை வந்து அழித்தாதான் ஜியோ வளரும். ஜியோ வளரணும்னா பிஎஸ்என்எல் இருக்கக்கூடாது. மோடி தெளிவான கொள்கையோடு செயல்படுகிறார். இந்த ஊர் பாஜக தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது, ரெண்டு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதி தேர்தல், நம்ம அதுக்கான ஏற்பாடு என்ன? ஒட்டுமொத்தமா 9000 பேர் வாக்களிக்க உள்ளாங்க. நம்ம தமிழகத்துல இருந்து எவ்வளவு பேர் வாக்களிக்க உள்ளோம்? எவ்வளவு எல்லாம் எங்களுக்கு தேர்தல் அதிகாரி அவைகளை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார்.
இந்த தேர்தலை நடத்துவது என்பது தேர்தல் அதிகாரி தான். அவர்கள் வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செய்வார்கள். இங்கேயே வந்து வாக்கு பெட்டி அமைப்பாங்க, அதில் வந்து எல்லாரும் வாக்களிக்கிறோம். போதும் போதும் போதும். சொல்லிட்டு கேட்டதான் கேட்கலாம்.